வணக்கம் அன்பு நேயர்களே, கதையோடு கதையாக உங்கள் அன்பு பாரதி. இன்னைக்கு நான் உங்க கூட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். கதையோட தலைப்பு கருப்பு கயிற்றின் ரகசியம். இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருமே கோயிலில் யானைகளை பார்த்துருப்போம். உயிருள்ள யானைகள், குட்டி யானையிலிருந்து பெருசாக வளர்ந்த யானைகள் வரைக்கும். அந்த யானைகளை சில யானைகள் தூணில் கட்டி போட்டிருப்பாங்க. அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அசுர பலம் கொண்டது நம்ம யானை. அதை கட்டி போட ஒரு கருப்பு கயிற்றை யூஸ் பண்ணியிருப்பாங்க. யானையோட காலில் கருப்பு கயிற்றை சுற்றி அதை ஒரு தூணில் கட்டி போட்டிருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட், ஆமாம், உளவியலாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்ச அனுபவ உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். அது என்னன்னா, சின்ன வயசுல குறிப்பா மனித மனங்கள்ல 3 வயசு இருக்கும்போது என்ன விஷயங்கள் திரும்ப திரும்ப கத்து கொடுக்குறாங்களோ அந்த விஷயங்கள், அறிவு ஞானம் எல்லாம் நம்மோட மொத்த வாழ்க்கையோட 50% அப்படியே அச்சா பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சு போயிருமாம். அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிற மீதி 50% இடைச்செருகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் பல யானை பாகன்கள் கிட்ட கேட்டேன், இப்படி யானைங்களை அதுங்க பலத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம மெல்லிய கயிறுல கட்டி போட்டிருக்கீங்களே, என்ன நம்பிக்கையில அப்படின்னு கேட்டேன். அவங்க எல்லாருமே ஒரே பதில் தான் மாறி மாறி சொன்னாங்க. யானை குட்டியா இருக்கும் போதுலேருந்தே இந்த கருப்பு கயிற்றுல தான் நாங்கள் அதுங்களை கட்டி போட்டு பழக்கப்படுத்தினோம். அதுங்க மனசில் குட்டியாக இருக்கப்பவே நாம் இந்த கருப்பு கயிற்றை அறுத்துக்கிட்டு போக முடியாதுன்னு ஒரு எண்ணம் ஆழமாக பதிஞ்சு போயிடும். வளர வளர உருவந்தான் பெருசாகும் மாறும். அதுங்க மனசில் பதிஞ்ச அந்த எண்ணம் மட்டும் மாறுறதே இல்லை. ஆமாம், மதம் பிடிக்கிறவரன்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதிலிருந்து யானைகளை பார்த்தா எனக்கு ஒரு மரியாதையும் வர ஆரம்பிச்சது. ஹவு டிசிப்ளின்டு தே ஆர். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கதையோடு கதையாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி.